லைக்ஸ்க்காக ஒரு பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஸ்பாயில் பண்ணிவிட்டு லைக்ஸ், அந்த லைக்ஸில் என்ன கிடைக்கும்? நான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னடா அவன் இந்த மாதிரி சொல்கிறானே நினச்சிக்காதீங்க. ஒரு டெல்லியில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் ஏரியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா, அவங்களாம் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாடலாக அசிங்க அசிங்கமாக கழட்டிட்டு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நடிச்சிட்ருக்கோம், உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சரிங்களா? நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி பசங்க வந்துட்டு ஒரு சின்ன வயசு ஒரு அப்படி ஒரு வயசு குழந்தை என்னமோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது, புரியுது. டாக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ரேப் கேஸ்லாம் நடக்குதுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஒயின் ஷாப் இருக்குது சரிங்களா. அந்த ஒயின் ஷாப்பில் ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டான், அந்த ஒயின் ஷாப்பில் சண்டை போடுறானோ இல்லையோ, அவன் வீட்டுக்கு போய் அவங்க கொண்டாட்டி பிள்ளைங்கள தான் அடிக்கிறான், புரியுதுங்களா? இப்போ இதிலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், பட் இன்ஸ்டாகிராமில் தான் நான் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமே அவங்கள ப்ரொமோட் பண்ணுறானுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் இதே தான், இந்த மாடலிங்கு இந்த மாதிரி காட்டுறது இப்படி காட்டுறது என்ன தான் குழப்பன்னு தெரில. இது நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அந்த குடிகாரன் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு போய் அடிக்கிறானா வீட்டில், இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்றான். அப்போ அதோட நோக்கம் என்னன்னா, அந்த டைமில் யார் கண் முன்னாடி கிடைக்கிறாங்களோ அவன் அந்த வெறியை காட்டுறான், அவனை நல்லவன் சொல்லவும் இதோட பின்விளைவுகள் நீங்கள் பண்ணுறது, அந்த பின்விளைவுகள் வேற ஒருத்தருக்கு போகுது. உங்களால் இந்த 100%ல் இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல பொண்ணுங்களோட பேரும் கெட்டு போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்க, டே இவன் பொண்ணுடா, இவன் இப்படி தாண்டா சுற்றுவா, அப்படி தாண்டா சுற்றுவா. பொண்ணுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீடம் கிடைக்காத ரீசன் காரணமே நீங்கள் தாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது கேட்டால் மாடலிங்கு கீட்லிங்குன்னு சொல்லிட்டு, ஏங்க ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு அழகாக வந்துட்டு ஹார் சாரீ இந்த மாதிரிலாம் கட்டிட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு நின்னா, அதை விட அழகான மாடலிங் இந்த உலகத்தில் என்னங்க இருக்குது? இந்தியன் கல்ச்சரை ஃபாரின்காரன் ஃபாலோ பண்ணுறான் சரிங்களா, அவன் மாறுறான் இந்தியன் கல்ச்சர் எவ்வளோ சூப்பர், ஆனால் அவனோட கல்ச்சருக்கு மாறுறீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணுற ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் அதை வார்னிங்காக எடுத்துக்கோங்க, இல்லை அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க. என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு லைக்ஸ் கிடைக்கிது, பட் நிறைய பேரோட பசங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது. பேரண்ட்ஸ்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் பசங்க ஃபோனை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை வாங்கி பாருங்கள், உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவன் அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஜெயிலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ அவனுக்காக கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், உங்கள் பசங்களோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை பாருங்கள், அவங்களுக்கு கரெக்டான லைஃபை செட்டில் பண்ணுங்கள், எஜுகேஷனை கொடுங்க. ஃபோனை கொடுக்குறதுனால அவன் வந்துட்டு எஜுகேஷன் வரப்போகிறது கிடையாது, நீங்கள் ஃபோனை கொடுக்குறதுனால அவனுக்கு ஒன்றும் எஜுகேஷன் வரப்போகிறது கிடையாது. எஜுகேஷன்றது என்னன்றது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, லைஃப்னா என்னன்றது சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு பொண்ணையும் மதிக்கணும்னா அது அந்த பொண்ணோட வேல்யூ என்னன்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க. நீங்கள் கண்டுக்காதனால அவங்க இன்ஸ்டாகிராம் நோண்டுறதுனால அவங்களோட அட்ராக்ஷன் போய் அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி ஆகி ஒரு அம்மா தங்கச்சி இந்த மாதிரி பார்க்குறவங்களை வந்துட்டு அடுத்தவங்கள வந்துட்டு நம்ம அக்கா தங்கச்சின்னு தான் சொல்லணும். நம்ம கட்டிக்க போகிற பொண்ணை மட்டும் விட்டுட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா யாரா கட்டிக்கு வந்தேன். கட்டிக்க போகிற பொண்ணை விட்டுட்டு மற்றவங்கள அக்கா தங்கச்சியுமே நம்ம பார்க்கணும். பட் அந்த இன்ட்ராக்ஷன் மாறுறதுக்கு காரணமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அசிங்க அசிங்கமாக ட்ரெஸ்ஸை பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது பண்ணுற மூலமாக அவங்களோட எண்ணம் மாறுது, அந்த எண்ணம் மாறுறதுனால பாதிக்கப்படுறவங்க வேறு ஒருத்தர், நீங்கள் கிடையாது, பாதிக்கப்படுறவர் வேறு ஒருத்தர். அவன் வந்துட்டு இந்த குடிகார சொன்ன மாதிரி தான், அவன் குடித்தான் வீட்டில் போய் சண்டை போட்டான், இங்கே பார்த்தா வேற ஒரு பொண்ணை போய்ட்டு கற்பழிச்சிட்டான், இது நடக்குது. இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சளவு என்னால் இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த மாதிரி அடல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள், தேவையே இல்லை சரிங்களா. இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஏங்க தமிழ்நாட்டில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கல்ச்சரில் வந்து பார்த்து கற்றுக்குவாங்க சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லலாம் நம்ம ஊர் வந்து பார்த்தானுங்கன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு கோவிலுக்குள்ளே போகணுன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணுன்ற மரியாதை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சாமி இருக்குது. அதே மாதிரி நாங்கள் உங்களை சாமியாக மதிக்கணுன்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்களும் கையெடுத்து கும்பிடுவோம். அவ்வளோதான் என்னோடய கடைசியோட கோரிக்கை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுறவங்கள யாராக இருக்கட்டும் இந்த ரிப்போர்ட் பண்ணி அதில் வரும் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் நைம் நிறையா இருக்கும் வந்துட்டு சரி நிறைய வந்துட்டு இருக்கும் ரிப்போர்ட்ஸ். அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலை பிளாக் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது நீங்கள் பார்க்குறனால தான் அவங்க இதுக்கும் மேலே இது தான் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறத கண்ட்ரோல் பண்ணுங்கள், முடிஞ்சால ரிப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அவங்களோட ஆட்டம் எவ்வளோ நாள் சுற்றும், பூமியே எவ்வளோ நாள் சுற்றுன்றது யாருக்காக சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவங்களோட ஆட்டம் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும், நிற்கும் போது அவங்களும் ஒரு இடத்துக்கு வருவாங்க.
அப்படி வர மூலமாக இந்தியாவோட வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ இவ்வளோ கற்பழிக்கிறாங்கன்ற எண்ணிக்கை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி ஆகுறதுன்றத விட நிறுத்தப்படும். இதுக்கான முழு இது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் தான் பொறுப்பெடுத்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர்லாம் பார்த்துட்டு ஒட்டு துணி இல்லாமல் ஃபோட்டோ போட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. பட் எந்த ஜெயிலில் வச்சாங்க? ஏன்னா பணக்காரனுக்கு ஒரு ரூல்ஸு, ஏழைக்கு ஒரு ரூல்ஸ், இந்த மாதிரி இருக்குது இந்த இந்தியாவில், என்னன்னு தெரியல. பட் இதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கணும். பசங்களையும் நான் நல்லவன் சொல்ல வரல, பசங்களையும் கெட்டவங்க இருக்கிறாங்க. பட் நீங்களும் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நீங்களும் கரெக்ட் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி ரேப் பண்ணுறவனெல்லாம் வந்துட்டு சிம்பிளாக சுட்டேன் சாவடித்தேன் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சுட்டேன் சாவடித்தாலும் வேணாம். சித்திரவாதம் அந்த காலத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா ரணம் கொடுறோ பண்ணி சாவடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதையே நீங்கள் யூடியூப்பில் வீடியோ இந்த மாதிரி எடுத்து போடணும். இந்த மாதிரி ரேப் பண்ணனா இந்த மாதிரி நீ பண்ணுறனால உனக்கான தண்டனை இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும். அவனை பண்ணுற டார்ச்சர் அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வரும், சரிங்களா? மரண பயம் ஒன்றுன்றது அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும். என்ன போனோம் வந்தோம் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னா செய்வான். தண்டனைகள் உயர்த்தப்பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறையும். அந்த இதில் காந்திஜி இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. காந்திஜிலாம் விடுங்க, அவர் எப்படி இருந்தாருன்னு எல்லா உலகத்துக்கே உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காந்திஜி உத்தமன்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்க கூட சுத்தனவன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு இன்றைய காலத்தில் பற்றி நம்ம பேசுவோம். அதனால் நீங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் தப்பான இன்ஃப்ளூவர்ஸ் இருக்கிறாங்க, காசு வாங்கிட்டு பேர் ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு அவன் கடை கெட்டு போட்டோம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசி பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தானா சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் என் மனசில் தோணுது நான் சொல்லுவேன், சொல்லிட்டேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜெயஹிந்த். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஹிந்த்.